ஆல்மோஸ்ட் 10 மந்த்ஸ் முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் கிச்சன் ஆர்கனைசேஷன் ப்ளஸ் ஸ்டோர் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா என்னோட கிச்சனில் நிறைய டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் ஜேர்னி ஆரம்பிச்சதுக்கப்புறமா என் கிச்சனில் நான் பண்ண நிறைய சேஞ்சஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் மினிமலிஸ்ட் கிச்சனை செட்டப் பண்ணுறதுக்கு நான் பண்ண எல்லா சேஞ்சஸையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மினிமலிஸ்ட் கிச்சன் அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு கிச்சன், எனக்கு வேணுங்கிற திங்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு கிச்சன். அதில் ஃபஸ்ட் ஒன் நான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் மேடைக்கு அடியில் எடுத்து வச்சுட்டேன். என்னோடது பார்த்தீங்கன்னா நான் மாடுலர் கிச்சன், கிரைண்டரும் நான் கீழே தான் வச்சுருப்பேன், அண்ட் மிக்ஸியும் மிக்ஸ் ப்ளஸ் மிக்ஸி ஜார்ஸையும் வந்துட்டு நான் கீழே மாற்றினேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெட்டில் இருந்தது, கெட்டலும் அண்ட் டிஷ்யூ ஹோல்டரையும் ஒரு ட்ரே வச்சு அந்த ட்ரேயில் வந்து அவன் மேலே வச்சுட்டேன். ஸோ வந்து இதுவே வந்துட்டு ஒரு முக்கால்வாசி கவுண்டர் ஸ்பேஸ் வந்து எனக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பாட்டில்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்பைசஸ், அதாவது சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட்டு, அப்புறம் வந்து ஜீனி, காஃபி, இதெல்லாம் மட்டும் கவுண்டர் கிட்ட வைக்கிறது எல்லாருக்குமே வழக்கம் தான். ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணேன், சைடில் கவுண்டர் டாப் கவுண்டர் மேலேயே ஒரு 3 ஷெல்ஃப் போட்டு அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் நிறைய கவுண்டர் ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணிடுச்சு எனக்கு. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் மாடுலர் கிச்சனை மாடுலர் கிச்சனாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட்டப் பண்ணேன். ஸோ வந்து இதனால் நிறைய கவுண்டர் ஸ்பேஸ் மிச்சமானுச்சு, அண்ட் வந்து ரொம்ப கிளட்டர் ஃப்ரீயாக எப்பவும் இருந்தது. இந்த ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வாங்கினது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து நான் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளேட்ஸ் அண்ட் டம்ளர், அப்புறம் கரண்டி, இது எல்லாமே வந்து இந்த விசில் பேஸ்கெட்டில் தான் நான் எப்பவும் வச்சுருப்பேன். சொல்லப்போனால் அதுக்கு வந்து ஒரு ஹோம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது பிளேட்ஸ் அண்ட் கப்ஸை வைக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசர் வந்து தனியாக செவத்துலேயே மாட்டிட்டேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிளேட்ஸ் தான் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு 2 பிங்கான் பிளேட் ஒன்று வச்சுருப்பேன். இந்த 1 வருஷமாக நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டை கெஸ்ட் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க, இதுவே எனக்கு தாராளமாக இருக்குது, மோர் தேன் என்எஃப்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே எனக்கு தேவைப்படலை. இதில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணனால இப்போ வந்து பிளேட்ஸுக்குன்னா இது தான் இடம் அப்படின்னா, பிளேஸ் வந்து நம்ம அடிக்கடி தினமுமே நம்ம அடிக்கடி எடுக்கிறது. ஸோ வந்து அதுக்குன்னு நம்ம கரெக்டான ஒரு இடம் வந்து எப்போவுமே செட் பண்ணணும். அடுத்தது டூப்ளிகேட்ஸை வந்து எலிமினேட் பண்ணேன், குறிப்பாக கரண்டியில். ஏன்னா நம்ம கரண்டி அந்த ஸ்பூன்லாம் விலை கம்மியாக இருக்கனால நம்ம அடிக்கடி வாங்குவோம், இன்க்ளூடிங் பிளேட்ஸுமே வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து வாங்குவோம். இது எல்லாத்தையும் வந்து அதனால் டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வாங்குறத குறைப்போம். ஸோ வந்து ஒரே மாதிரி 2 தோசை கரண்டி, 2 சாதம் எடுக்கிற கரண்டின்னு இந்த மாதிரி இருந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கட்லரிஸ் எல்லாத்தையும் காம்பாக்டாக ஒரு இதில் வச்சுட்டேன். ஸோ வந்து இப்போது கட்லரிஸ்க்கும் ஒரு இடம் கிடச்சிருச்சு, ஸோ பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் வைக்கிறதுக்கும் ஒரு இடம் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய கிளட்டரை குறைச்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான அப்ளையன்ஸ். ஃப்ரிட்ஜை வந்து நம்ம நிறைய பேர் வந்து கிச்சனோட அப்ளையன்ஸாக சேர்த்துக்காமல் இருக்கும், அது ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப முக்கியமான அப்ளையன்ஸ். ஸோ வந்து ஃப்ரிட்ஜோட ஃப்ரண்ட் அண்ட் வந்து மேலேயும் வந்து எதுவும் வைக்க மாட்டேன். நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மீல் பிளானர் மட்டும் வாங்கினேன், அது கூட எனக்கு ஃப்ரண்ட்டில் ஓட்டும் போது எனக்கு ரொம்ப கிளட்டர்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதை மட்டும் சைடில் ஒட்டியிருந்தேன். அது வந்து ஒரு மேக்னெட்டிக் மீல் பிளானர், 200 ருபீஸுக்கு அமேசானில் வாங்கினேன், லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் வந்து அவனுமே வந்துட்டு முக்கியமான அப்ளையன்ஸ், அதுலேயுமே வந்துட்டு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுறது அதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஃப்ரிட்ஜ் மேலே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த 2 பொருள் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே வைக்க மாட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணி போட்டுருவேன். இப்போது ஒரு பாத்திரம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம போட்டோன்னா பின்னாடியே நம்மளுக்கு அடுத்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதான் ஆல்ரெடி ஒன்று இருக்குல்ல, இன்னொரு நம்ம இன்னொன்று இதையும் சேர்த்து அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளே கூட போடுவோம், இல்லை இன்னொருத்தவங்க போடுவாங்க. மொத்தத்தில் கடைசியில் எல்லாம் சேர்ந்து கடைசியில் மொத்தமாக க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த பாத்திரம் வந்து ஜிங்கில் கடக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கிளட்டர்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்பப்போ பாத்திரம் கழுவுறதுனாலையும் நம்மளால் நிறைய கிளட்டரை வந்து குறைக்க முடியும். அடுத்தது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸஸ், அப்புறம் ஃபுட் கண்டெய்னர்ஸ், ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே லிட்டு தனியாக, அப்புறம் வந்துட்டு மூடி தனியாக, அந்த பவுல்ஸ் தனியாக தான் நான் வச்சுருப்பேன். நான் பழைய வீடியோவில் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் கூட, பட் அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். சேர்த்து வைக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பப்போ இந்த தேட், அதாவது காலையில் இந்த அவசரத்தில் தேடுற அந்த டென்ஷனும் குறைஞ்சிது, அண்ட் கிளட்டராக இல்லாமல் நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. அண்ட் வந்து எனக்கு வேணுங்கிற அளவு பாக்ஸஸையும் நான் குறைச்சிட்டேன்.
எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு லஞ்ச் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். அது தனியாக செப்பரேட்டாக லாஃப்டில் வச்சுருக்கேன். ஏன்னா அது நாங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணோம்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நான் எக்ஸ்ட்ராவாக நான் வச்சுருக்கேன் கிச்சன் அப்ளையன்ஸ், அதுவும் கிச்சன் திங்ஸ் வந்து அந்த லாஃப்டில் இருக்க அந்த லஞ்ச் பாக்ஸ் மட்டும்தான். அடுத்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் அப்ளையன்சஸாக நிறையா தான் மாற்றிக்கிட்டேன். அதாவது இப்போது சாண்ட்விச் மேக்கர் இருக்குன்னா அதிலே தான் நான் டோஸ்ட்டும் பண்ணுவேன். அண்ட் வந்து இப்போது ஹேண்ட் பிளெண்டர் இருக்குன்னா அதுவே வந்து யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் செய்யவும் யூஸ் பண்ணிப்பேன். அதே கேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். பன் செய்கிறதுக்கும் அதில் உள்ள அட்டாச்மெண்ட்டையும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் வந்து தனியாக ஃப்ரூட் ஜூஸ் போடுறதுக்குன்னு தனியாக ஒரு அப்ளையன்ஸ் வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து நம்ம மிக்சியே வந்து நம்ம ஃப்ரூட் ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் வந்து சிங்கிள் பர்பஸ் ஐட்டம்ஸும் முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீஸா கட்டர் நான் ஒரு 1 or 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. பட் இதை நான் கடைசியாக எப்போ யூஸ் பண்ணேங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்பும் வந்து நான் யூஸ் பண்ணியே 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும். அது பீஸா கட் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஐஸ்கிரீம் எடுக்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான திங்ஸ், இந்த மாதிரி கார்லிக் ப்ரெஸ்ன்னு சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு பொருள் ஒரு இடத்து ஒரு இதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை மல்டி பர்பஸாக வேற எங்கேயாவது வேறு ஏதாவது வச்சு பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ அது ரெண்டும் வந்து நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா கிச்சனில் பேண்ட்ரி. பேண்ட்ரி வந்துட்டு நம்ம எவ்வளோ சிம்பிளிஃபைடாக வச்சுருக்கோமோ நம்மளுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுட் வேஸ்டேஜை நம்ம குறைக்கலாம். நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னோடய பேண்ட்ரி பார்த்திங்கன்னா இது தான். என்னோடய நான் மாடல் கிச்சனில் வேறு ஷெல்ஃப்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஷெல்ஃப் எல்லாம் நான் அமேசானில் வாங்கி நான் அரேஞ்ச் பண்ணது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இது எல்லாமே எனக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து இதில் எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோதான் வாங்கி வைப்பேன். மீல் பிளானிங் போட்டு தான் நான் க்ரோசரி வாங்குவேன். ஸோ வந்துட்டு எனக்கு ஃபுட் வேஸ்டேஜும் ரொம்ப கம்மியாகுது, எனக்கு பணமும் சேவ் ஆகுது. அதே மாதிரி பல்காக வாங்குறதையும் நான் நிறையா குறைச்சிட்டேன். இப்போல்லாம் பருப்புலாம் வாங்கினா 2 கிலோ அந்த மாதிரி வாங்கி சேர்த்து வச்சுருப்பேன். அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நான் க்ரோசரி ஷாப்பிங் போகிறனால நான் பல்காக வாங்குகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா அரிசி, 2 அரிசி வாங்குவோம், இட்லி அரிசியும் சாப்பாட்டு அரிசி, அது மட்டும் 1 மந்த்துக்கு வர மாதிரி வாங்குவேன். அண்ட் பார்த்திங்கன்னா சுகர் வந்து ரேஷனில் வாங்குறனால அது 2 கிலோ வாங்குவேன். அண்ட் வந்து கோதுமை மாவு 2 கிலோ வாங்குவேன். ஏன்னா 1 வாரத்துக்கு 2 கிலோ தேவைப்படும். ஸோ இது மட்டும்தான் நான் பல்காக வாங்குறது. மற்ற எல்லாமே 1 கிலோ 1 கிலோ கீழே உள்ளது மட்டும்தான். ஸோ இதனால் வந்து இன்வென்ட்ரி எனக்கு க்ரோசரிஸ் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்குது. கிச்சன் கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கிறதோட வேலையுமே வந்து நிறையா குறையுது. அண்ட் முக்கியமான விஷயம் எல்லா மோஸ்ட்லி எல்லா நான் மாடல் கிச்சன் அண்ட் மாடலர் கிச்சன்லேயுமே வந்து லாஃப்ட் இருக்கும். என்னோடய கிச்சனில் லாஃப்டில் எந்த திங்ஸுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா 2 லஞ்ச் பாக்ஸ் வேற ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அண்ட் மற்றபடி என்னோட கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிச்சனுக்குள்ள இருக்கிறது தான். வேற எங்கேயுமே நான் எந்த கிச்சன் ஐட்டம்ஸ் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இல்லை க்ரோசரியோ வேற எங்கேயுமே வச்சிடல. இது மட்டும் தான் டோட்டலாக. நிறைய பேர் பார்க்கும்போது இது போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் ஆல்மோஸ்ட் 10 மந்த்ஸாக வச்சிருக்கேன். எனக்கு வந்து இது மோர் தேன் எனஃபாகவே இருக்குது. அண்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் மினிமலிஸ்ட் கிச்சன் செட் பண்ணிங்கன்னா, நீங்கள் மினிமலிஸ்டாக இல்லைன்னா கூட உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சமைக்க பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் நிறையா சமைக்க பிடிக்கும். உங்களுக்கு சமைக்கவே பிடிக்காது அப்படின்னா கூட உங்களுக்கு சமைக்க பிடிக்கும். அந்தளவுக்கு உங்கள் மினிமலிஸ்ட் கிச்சன் மாற்றும். அண்ட் வெசல்ஸ்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய பெரிய வெசல்ஸ் எல்லாம் நான் தனியாக வச்சுருப்பேன். சின்ன சின்ன வெசல்ஸ் எல்லாத்தையும் வந்து தனித்தனி ட்ரேயில் போட்டு வச்சுருவேன். ஸோ வந்து அதுவும் வந்து கிளட்டர் ஃப்ரீயாக பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா என்னோடய பிக் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஒருத்தவங்க கூட குக்கர் எப்படி வைப்பீங்கன்னு கேட்டிருந்தாங்க. குக்கர் இப்படி தான் வச்சுருப்பேன். அண்ட் ஹேங் பண்ணுற தோசை தவா ஃப்ரை பேன் இதெல்லாத்தையுமே வந்து ஹேங் பண்ணிடுவேன். மற்றபடி பெரிய கடாய் 2 வச்சுருக்கேன். 2 பெரிய குக்கர் வச்சுருக்கேன். 1 இட்லி குக்கர் இதெல்லாமே அடியில் வச்சுருவேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய மினிமலிஸ்ட் கிச்சன். இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஐடியா கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் வந்து நீங்கள் மினிமலிஸ்டெல்லாம் இல்லைன்னா கூட நீங்கள் டீக்ளட்டர் பண்ணி இந்த மாதிரி கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இன்னுமே அதிகமாக சமைக்க பிடிக்கும். ஏன்னா கிச்சன் தான் நம்ம வீட்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுற இடம். அண்ட் வந்து கிச்சன் தான் நம்ம வீட்டோட ஹார்ட்டுன்னு சொல்கிறது வந்து சும்மா கிடையாது. ஏன்னா அது சாப்பாடு தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயம். அது செய்கிற இடங்கிறது வந்து எப்போவுமே க்ளீனாக மெஸ் ஃப்ரீயாக கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுருந்தா
நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிச்சன் இருக்கும் போது நம்ம கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து குறையும். ஸோ வந்து நம்மளுக்கு மற்ற இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கும் நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அண்ட் இன்னொன்று, எல்லாருமே வந்துட்டு கிச்சன் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கனால மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.